எரிபொருளின் விலை இன்று குறைய வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த அறிவித்தல் நாட்டில் நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டம் வெளியான முக்கிய தகவல் கோட்டாபய இலங்கை வருவதனை விரும்பாத ரணில் பாடசாலை மாணவர்களுக்காக மேலதிக பேருந்து சேவைகள் எரிபொருள் விலையில் இன்று பாரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 14 நாட்களுக்கு ஒருமுறை செய்யப்படும் திருத்தத்தின்படி எரிபொருள் விலையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய எரிபொருள் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 14 நாட்களுக்கு ஒருமுறை செய்யப்படும் திருத்தத்தின்படி எரிபொருள் விலையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் எரிபொருள் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பின் தாக்கம் எதிர்காலத்தில் தொடர்ந்து மோசமாக இருக்கும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி பரிந்துரை செய்துள்ளது. எரிபொருள் மருந்து மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு டாலரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அத்தியாவசியமற்ற அனைத்து பொருட்களின் இறக்குமதியையும் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அத்தியாவசியமற்ற பொருட்களின் 3 பட்டியல்களை மத்திய வங்கி நிதியமைச்சருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பட்டியலில் 2500 மேற்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்கள் அடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த மாதம் 27 நிறைவடையவுள்ள அவசரகால சட்டம் இனி நீக்கப்பட மாட்டாது என்ற நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 27 நாடாளுமன்றில் சுசில் பிரேம ஜெயந்த முன்வைக்கப்பட்டு அவசரகால சட்டம் நீடிப்புக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இம்மாதம் 27 வரை நீடிக்கப்பட்டது. அதற்கமைய ஆகஸ்ட் 27 நிறைவடையும் குறித்த சட்டத்தை நீடிக்க வேண்டுமெனில் மீண்டும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியமாகும். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றம் 29 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் 27 நாடாளுமன்றம் கூடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே ஆகஸ்ட் 27 பின்னர் இந்த சட்டம் தானாக ரத்தாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அவரது நெருங்கிய அமைச்சர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. முன்னாள் அதிபர் தனது குடியுரிமையை இழந்து அமெரிக்கா திரும்ப முடியாமல் போயுள்ளது. எனினும் அமெரிக்காவில் உள்ள தனது மகனின் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்ட முன்னாள் அதிபர் நீண்ட நாட்களாக அமெரிக்கா செல்ல விரும்பவில்லை என தெரிய வந்துள்ளது. அங்கு செல்ல முடியாவிட்டாலும் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ள அவரது மனைவி அயோமா ராஜபக்சே அங்கு செல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் கணவருடன் இருக்க அவர் முடிவு செய்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் அதிபர் மீண்டும் இலங்கைக்கு வர தயாராக இருப்பதாகவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த வாரம் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து காரணமாக தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அதிபருக்கு இந்த அளவுக்கு வசதி செய்து கொடுக்க தயாராக உள்ளது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்காக இன்று முதல் சிசு சிறிய உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் திட்டமிட்ட நேர அட்டவணையின் பிரகாரம் சேவையில் ஈடுபடும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. சுமார் 741 சிசு சிறிய பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. எந்த ஒரு சிக்கலுமின்றி மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு தேவையான பேருந்து சேவைகளை அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது. இதனிடையே இன்று முதல் 95% பேருந்துகளில் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் பாடசாலை சேவைகளை முன்னெடுப்பதற்கு போதுமான எரிபொருள் கிடைக்கவில்லை என அகில இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ செல்வா குற்றம் சுமத்தியுள்ளார். எரிபொருளின் விலை இன்று குறைய வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த அறிவித்தல் நாட்டில் நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டம் வெளியான முக்கிய தகவல் கோட்டாபய இலங்கை வருவதனை விரும்பாத ரணில் பாடசாலை மாணவர்களுக்காக மேலதிக பேருந்து சேவைகள்